நல்ல பையன்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர். நீங்க பாத்துருக்கீங்களா ஏதாச்சும் ஒரு நல்ல பையனை? எங்க அப்பா. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. வெல்கம் டு Woodfire Kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போறது நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு. தேங்காய் போட்டு பண்ண போறோம். இது சப்பாத்திக்கு பூரிக்கு தொட்டுக்கிற மாதிரி பண்ண போறோம். வாங்க இப்போ அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். மஞ்சள் போட்டு கழுவிக்கலாம். நாலு தடவை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. சிக்கன் குருமா, நாட்டுக்கோழி சிக்கன் குருமா பண்ணுறதுக்கு சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அரைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். தேங்காயும் அரைக்கிறதுக்கு மிளகு கசகசா சோம்பு மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள், வதக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டா லவங்கம் ஏலக்காய் கிராம்பு எடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இது மூணுத்தையும் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு அரைச்சிக்கலாம். கடுகெண்ணெய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அரைக்கிறதுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். இப்போ பட்டா லவங்கம் ஏலக்காயெல்லாம் வதக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லாவே இதாகிடுச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இந்த வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியை ஆட் பண்ணிக்கலாம். அதில் இது வேகறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இப்போ கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் இப்போ அந்த வதக்கி எடுத்தது அது சேர்க்குறப்ப வந்து இன்னும் கொஞ்சம் பத்தலைன்னா அப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே கொதிச்சுட்டு இப்போது அந்த ஃபஸ்ட்டு வதக்கினது அரைச்சாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா கொதித்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தேங்காய் கசகசா சோம்பு அதை அரைச்சி ஊற்றிடலாம். இப்போ இது ரொம்ப நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைம் இப்போ வந்து நம்ம தேங்காய் கசகசா சோம்பு அரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிருக்கோம். கொத்தமல்லி மிளகு இருக்கு, அதை இப்போ கடைசியாக ஆட் பண்ணிடுறேன். Woodfire Kitchen like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Thanks for watching.